अनन्तो नन्ददोषाणां हन्तानन्दगुणाकरः हन्त्वन्तत्वान्त सन्तान मन्तातीतं जिनसनः ॐ ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्य उषा श्री अनन्तनाथतीर्थङ्कराय नमो नमः। अनेवरुक्कुम् वणक्कम्। அனந்தநாத சுவாமி புராணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொடுத்துருக்கிற ஸ்லோகத்தை படிச்சுட்டு அது பொருளை பார்த்துட்டு மேலே போகலாம். தாரா பப்த த்வசுனாந்திவ இவ விகசந்தியோ வலி லோச்சனானாம் ஷண்மாசான்யஸ்ய பித்ரோ விலசித பவனேஸ்வ பிரபாவிஹி ஜராசா यस्यानन्त्योद्गुणानामपि मतविमलज्ञानसौख्यातिकानां वन्दे अनन्तं जिनीन्द्रं नदसुरमकुटालीटपादासनन्तम्। तारापप्तत्वसुनान्तिव इव विकसन्ति योवलीलोचनानां षण्मासान् यस्य पितरोर्विलसित भवने स्वप्रभावि प्रभाविञ्जरस यस्यानन्द्योद्गुणानामपि मतविमलज्ञानसौख्यातिकानां वन्दे अनन्तं जिनीन्द्रं नतसुरमकुटालीटपादासनन्तम्। यस्य पित्रोः பித்ரோஹ யாவருடைய பெற்றோர்களுடைய விலசித்த பவனே பிரகாசமான வீட்டில் திவக ஸ்வர்க்கத்தினுடைய விகசந்தி அலர்ந்த லோச்சனானாம் ஆவலி இவ கண்களின் வரிசையோ என்றெண்ணுமாறு ஸ்வப்பிரபாபி பிரபாபி ஜராசா தனது பிரபையனால் பொன்னிறமாகிய திக்குகளை உடைய வசுனாம் தாரா ஸ்வர்ண விருஷ்டி தாரையானது ஷட் மாசாணி ஆறு மாதங்கள் அபப்தத் இடைவிடாமல் விழுந்தது யஸ்ய எவனுக்கு அபிமத விமல ஞான சௌக்கியாதி சௌக்கியாதி காணாம் இஷ்டமும் பரிசுத்தமுமான ஞானம் சௌக்கியம் முதலிய குணானாம் குணங்களினுடைய அனந்தியோத் அனந்தம் முடிவில்லாத தன்மையினால் அனந்தம் என்னும் பெயர் உண்டாயிற்றோ தம் அந்த நதசுர முகுட ஆலீட பாதாசனம் நமஸ்கரித்த தேவர்களுடைய கிரீடங்களால் ஸ்பரிசிக்கப்பட்ட பாதபீடம் உள்ள ஜினேந்திரம் ஜனபதியை வந்தே நமஸ்கரிக்கின்றேன். அதாவது யாவனுடைய பெற்றோர்களுடைய பிரகாசமான வீட்டில் சொர்க்கத்தினுடைய அலர்ந்த கண்களின் வரிசையோ என்றெண்ணுமாறு தனது பிரபையினால் பொன்னிறமாக திக்குகளையுடைய ஸ்வர்ண விருஷ்டி தாரையானது ஆறு மாதங்கள் இடைவிடாமல் விழுந்ததோ எவனுக்கு இஷ்டமும் பரிசுத்தமுமான ஞானம் சௌக்கியம் முதலிய குணங்களினுடைய முடிவில்லாத தன்மையினால் அனந்தம் என்னும் பெயர் உண்டாயிற்றோ அந்த நமஸ்கரித்த தேவர்களுடைய கிரீடங்களால் ஸ்பரிசிக்கப்பட்ட பாதபீடம் உள்ள ஜினேபதியை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அதேதாதீம் அனந்த ஜினேந்திர புராணம் பிரஸ்தூயதே. இதுக்கு மேல அனந்த ஜினேந்திரனோட புராணத்தை சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. தாதகி சண்ட பூர்வபாக ஐராவது கஷேத்திரத்து அரிஷ்டபுராதிபதி பத்மரதன் அவன் ஒரு நாள் ஸ்வயம் பிரப ஜனபதி சமீபத்தே பரிகிரகித்த தர்மோபதேசத்தனாகி கணரத புத்திரன் மிசை வைத்த ராஜ்யபாரத்தனாகி ஜினதீட்சினி பிராபித்து விசுத்த சம்யக் தர்சனாதி பாவித்த ஷோடச காரண பரிணாமத்தால்
பத்த தீர்த்தகரத்வ நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி அந்திய காலத்து ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து அச்சுத கல்பத்து புஷ்போத்திர விமானத்து அச்சுதேந்திரனாயினன் தாதகி கண்டத்துல கிழக்கு பகுதியில ஐராவத கஷேத்திரத்துல அரிஷ்டபுராதிபதி அந்த அரிஷ்டபுரத்து ராஜா வந்து பத்மரதன். அவர் ஒரு நாள் சுவயம் பிரப தீர்த்தங்கரோட சமவசரணத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட கேட்ட தர்மோபதேசத்தால கணரதன்ற தன்னோட பிள்ளைக்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு ஜினதீட்சையை வாங்கிக்கிறார். ஜினதீட்சை வாங்கின பிறகு அவருக்கு நல்ல விசுத்த நல்ல தூய்மையான சமயக் தர்சனம் வந்துடுச்சு. ஷோடசக்காரண பாவனங்களை பாவிச்சதால அந்த தீர்த்தகர நாம புண்ணியம் மகா புண்ணிய நாம கர்மம் கட்டிடுத்து பந்தமாயிடுச்சு. அந்திய காலத்து ஆராதனா விதியால் கடைசி காலத்துல தன்னோட ஆராதனா விதியால சரீர பரித்தியாகம் செய்து அச்சுத கல்பத்துல போய் புஷ்போத்திர விமானத்துல அச்சுதேந்திரனா பறந்துட்டாரு. அத்த ஜம்பூத்வீப பரத கஷேத்திர அயோத்தியா நகராதிபதி இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து சிம்மசேன மகாராஜன் தேவி ஜெயசியாமை அச்சுத கல்பத்திருந்த அச்சுதேந்திரன் 22 கடற்காலம் திவ்ய சுகம் அனுபவித்து தன்னுடைய பிரபாவத்தாலே சொர்க்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன வதன பிரவேசி கஜ தர்சன புரஸ்தரமாக கார்த்திக மாச கிருஷ்ண திவாதி திவஸ் துவாதசி திவசத்து ரேவதி நட்சத்திரத்து பிரபாத காலத்து ஜெயசியாமா மகாதேவி கர்ப்பாவாசமடைந்தள்ளினன். பின்னை நவமாச பரிபூர்ணமாகிய விடத்து ஜேஷ்ட மாச கிருஷ்ண துவாதசி பக்ஷ ரேவதி நட்சத்திரத்து புஷ்ய யோகத்தின் கண் கர்ப்பாவதரணம் செய்தள்ளினன். இந்த ஜம்பு தீபம் பரத கஷேத்திரத்துல அயோத்தியா நகரத்துல இஷ்வாகு வம்சத்து காஷ்யப கோத்திரத்து ராஜா சிம்மசேன மகாராஜா அவரோட மனைவி ஜெயசாமி. இப்ப இந்த அச்சுத கல்பத்துல போய் அச்சுதேந்திரனா பிறந்திருந்தது அந்த ஜீவன் அங்க 22 கடற்காலம் திவ்ய சுகம் அச்சுதேந்திர சுகத்தை அனுபவிச்சுட்டு தன்னோட பிரபாவத்தால சொர்க்க அவதாரண கல்யாணம் ஷோடசஸ்வப்னம் சொர்க்க அவதாரண கல்யாணம் அப்புறம் வதன பிரவேசி கஜம் வாய்க்குள்ள நுழையிற அந்த யானை இந்த எல்லா தர்சனமும் கிடைச்சி அந்த பிரபாத கால கார்த்திகை மாசம் கிருஷ்ண பட்சத்துல துவாதசி திதியில ரேவதி நட்சத்திரத்துல பிரபாத காலம் விடியற் காலை நேரத்துல ஜெயசியாமா மகாதேவி கர்ப்பவாசம் அடைந்தள்ளினன். அதுக்கப்புறம் நவமாச பரிபூர்ணமாகிய விடுத்து 9 மாசம் முடிஞ்ச பிறகு ஜேஷ்ட மாசம் கிருஷ்ணபட்சம் துவாதசி திதியில ரேவதி நட்சத்திரத்துல புஷ்ய யோகத்தின் கர்ப்ப அவதாரணம் செய்கிறார். அதுபொழுதே சதுர்வித தேவ தேவேந்திரர்கள் வந்து ஜன்மாபிஷேக கல்யாணானந்தரம் அனந்த ஜினன் என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயினர். அப்படி அவர் பிறந்த உடனே 4 வித தேவர்களும் வந்து ஜன்மாபிஷேகம் பண்ணிட்டு அனந்த ஜினன்ற பெயர் வச்சுட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. விமலபட்டா ரக தர்ம தீர்த்த சந்தான காலம் 9 கடற்காலம் சென்ற பின் அதனது கடைக்கண் பல்ய திரிபாதம் தர்ம சந்தான விச்சின்னமாகிய விடத்து அதனுள் அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தனாகிய அனந்த ஜினபட்டாரகன் கனகவர்ணமயமாகிய திவ்ய தேகோச்சேதம் 50 வில்லு இவனது பரமாயுஷ்யம் 30,000 சம்வத்சரம் இவன் 700,050,000 சம்வத்சரமாகிய குமாரகால அவசானத்து 15,100,000 சம்வத்சரம் ராஜசுகம் அனுபவித்து ராத்திரியின் கண் உல்கா பதன தர்சனத்தால் வைராக்கியம் சென்று அனந்த விஜயன் என்னும் புத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து லௌகாந்திக தேவ போதித்தனாகி சாகரதத்த சிவிகை மிசை எழுந்தள்ளி சகேதவனத்து
சகேத்துக்க வனத்து சகசிர நரபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சகித்தனாகி ஜேஷ்ட மாசத்து கிருஷ்ண துவாதசி பட்சத்து ரேவதி நட்சத்திர அபராண காலத்து தீட்சித்தள்ளி இரண்டாம் நாள் அயோத்தியா நகரத்து விசாகன் என்னும் சத்ரியன் கிரகத்து பஞ்சாச்சரிய காரணமாகிய சீராணம் பாரணை பண்ணி சத்மஸ்த காலம் 2 சம்வத்சரம் சென்ற பிறகு ஸ்வதீக்ஷா வனத்து அஸ்வத்வ விருட்ச மூலத்திலிருந்து சைத்திர மாச அமாவாசையில் ரேவதி நக்ஷத்திர அபராண காலத்து காத்தி சதுஷ்டய க்ஷயம் செய்து அனந்த சதுஷ்டயம் பிராபித்து அருளினன். விமல பட்டார்கள் தர்ம தீர்த்த சந்தான காலம் 9 கடற்காலம். அது கழிஞ்ச பிறகு அதனோட கடைசியில பல்ய திரிபாதம், ஒரு பல்லியத்துல திரிபாதம் இருக்கும்போது, ஒரு முக்கப் அளவு இருக்கும்போது திரிபாதம், 4 பாதத்துல 3 பாதம், ஒரு பல்லியத்தை 4 பிரிச்சுட்டு 3 பாதம், அது திரிபாதம். அதுல வந்து தர்ம சந்தானம் விச்சின்னமா போச்சு. கடைசி பல்லியத்துல 3 பாதம் மீது இருக்கும்போது தர்மம் வந்து விச்சின்னமாயிடுச்சு. அதனுள்ள அந்தர்பூத்த பரம இந்த சந்தான காலத்துக்குள்ள அந்தர்பூத்த அடங்கிய பரமாயுஷத்தனாகிய அதுக்குள்ள அடங்கிய ஆயுஷத்தை உடைய ஆயுஷை உடைய அனந்த ஜன பட்டாரகன் அவரோட காலம் அதுக்குள்ள முடியுது. அந்த சந்தான காலத்துக்குள்ள அவரோட ஆயுள் முடியுது. அவரோட தேகம் வர்ணம் வந்து கனக வர்ணம், பொன்மயமா இருக்குது. திவ்ய தேகோச்சேதம். அவரோட உயரம் வந்து 50 வில்லு. இவரது பரமாயுஷம் 30,100,000 சம்வத்சரம், அதாவது 30,00,000 சம்வத்சரம். இவர் 700,050,000 சம்வத்சரம். 700,000 வருஷங்கள் இவர்களோட சம்வத்சரம். குமார காலம், இந்த குமார காலத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு 15,100,000 சம்வத்சரம், 15,00,000 சம்வத்சரம் ராஜசுகம் அனுபவிக்கிறார். அப்போ ஒரு நாள் ராத்திரி என் கண் உல்கா பதன தர்சனத்தால் இந்த நட்சத்திரம் கீழே விழறது பாக்கிறாரு. பதனம்னா கீழே விழறது, உல்கா நட்சத்திரம் எரி நட்சத்திரம் கீழே விழறது பாக்கிறாரு. அதனால வைராகியம் வந்துருது அவருக்கு. வைராகியம் வந்துட்டு அனந்த விஜயன்ற புத்திரனுக்கு ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டு லவ்காந்திகர் அதே நேரத்துல வந்து உங்களுக்கு தவம் செய்ய துறவேற்க நேரம் வந்தாச்சுன்னு போதனை பண்றாங்கல்ல, அந்த போதனையை அடைஞ்சு சாகரதத்த சிவிகைமே சாகரதத்தன்ற ஒரு பல்லக்களை ஏறி சகேத்துக வனத்துல சகசிர நரபதிகளோடு சஷ்டோபவாச சகித்தனாகி சகேத்துக வனத்துல போய் 1,000 நரபதிகளோட கூட சேர்ந்து 6 வால உபவாசம் இருந்து ஜேஷ்ட மாசத்து, அதாவது ஆணி மாசம் ஜேஷ்ட மாசத்து கிருஷ்ண பட்சத்துல துவாதசி திதியில ரேவதி நட்சத்திரத்துல அபராண காலத்துல மத்தியான நேரத்துல தீட்சை வாங்கி 2வது நாள் அயோத்தியா நகரத்துல விசாகன் அப்படிங்கிற ஒரு சத்திரியன் வீட்டுல பஞ்சாச்சரியம் அடையறதுக்கு காரணமா இருந்த சீராணம், அதாவது சீரம்னா பால், பால் சாதம், அன்னம்னா சாதம், பால் சாதம், அதை பாரணை பண்ணி சத்மஸ்த காலம் 2 சம்வத்சரம் 2 வருஷம் சத்மஸ்த காலம் தவம் பண்ணிட்டு தன்னுடைய தீட்சாவனத்துல அஸ்வத்த விருட்சம் மூலம் அரச மரத்தை அடியில் அமர்ந்து சைத்திர மாசம் அமாவாசையில ரேவதி நட்சத்திர அபராண காலத்துல காதி சதுஷ்டயம் சயம் செய்து காதி வினைகளை அழிச்சு கேவல ஞானம் அடைஞ்சு அனந்த சதுஷ்டையும் அடைஞ்சார். அதுபொழுதே சதுர்வித தேவ தேவேந்திரர்கள் வந்து சமவ சரணாதி விபூதி சகித்த சதுர்த்த கல்யாண பூஜைகளை சமாபாதித்தனர். அந்த நேரத்திலேயே உடனே சதுர்வித தேவ தேவேந்திரர்கள்ல வந்து சமவ சரணம் முதலிய வைபவத்தெல்லாம் செஞ்சு சதுர்த்த கல்யாணம் கேவல ஞான கல்யாணத்தை பண்ணி அங்கேயே இருக்கிறாங்க. அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இவருக்கு ஜெயர் முதல் கணதரர் 50 இன்மர், இவருக்கு ஜெயர் முதலான கணதரர்கள் 50 பேர், பூர்வதரர் 1000,
முப்பது தடர் ஆயிரம் பேர், சிக்ஷகர் முப்பத்தொன்பதாயிரத்து ஐநூறு பேர், முப்பத்தொன்பதாயிரத்து ஐநூறு பேர் இவர்கிட்ட சிக்ஷை எடுத்துக்கிறவங்க. அவதி ஞானிகள் 4300 பேர், அவதி ஞானி 4300 பேர், கேவலிகள் 5000 பேர், கேவலிகள் 5000 பேர், வைக்கிரீகர் 8000 பேர், வைக்கிரீகர் 8000 பேர், மனப்பரிய ஞானிகள் 5000 பேர், மனப்பரிய ஞானிகள் 5000 பேர், மகாவாதிகள் 3200 பேர், மகாவாதிகள் வாதம் செய்கிறவர்கள் 300 பேர், 3200 பேர். ஆக முனிவரர் 66,050 பேர் மொத்தம் முனிவரர்கள். சர்வஸ்ரீ முதல் ஆரியங்கனைகள் 100,800 பேர். இதில் சர்வஸ்ரீன்ற ஆரியங்கனை முதல் 100,800 பேர், 1,08,000 பேர் ஆரியங்கனைகள். ஸ்ராவகர் 200,000 பேர், ஸ்ராவகிகள் 400,000 பேர், ஸ்ராவகர் 200,000, ஸ்ராவகிகள் 400,000. தேவதேவிகள் அசங்கியாதர் திரியாதி ஜாதி சங்கியாதம், தேவதேவிகள் அசங்கியாத எண்ணிக்கையுடையவர்கள், திரிய ஜாதி சங்கியாதம் எண்ணிக்கையுடையவர். ஏதத் துவாதச கண பரிவிருத்தனாகிய பகவான் தர்மக்ஷேத்திரம் எங்கும் விகரித்து கேவலி காலமாகிய 2 சம்வத்சரம் குறைந்த 750,000 சம்வத்சரம் கடந்து சம்மேத பர்வத்தம் அடைந்து 1 மாசம் பிரதிமாயோகதாரியாகி யோக சம்ஹாரம் பண்ணி அகாதி கர்மக்ஷயம் செய்து 1100 முனிகளோடு கூட சைத்திர மாச அமாவாசையின் ரேவதி நட்சத்திர பிரபாத சமயத்து அபவர்க சாம்ராஜ்ய பதம் அடைந்தள்ளினன். இந்த துவாதச கண தால சூழப்பட்ட பகவான் தர்மக்ஷேத்திரம் எங்கும் விகாரம் பண்றாரு. விகாரம் பண்ணி தர்மம் சொல்லிக்கிட்டு வர்றாரு. எவ்வளோ நாள்? 750,000 வருஷத்துல 2 வருஷம் அவங்க இந்த சம்வத்சரம் இது 2 வருஷம் தவம் பண்ணாங்களே, அந்த 2 வருஷம் குறைஞ்சி அது மீதி 1 வருஷம் ஃபுல்லா 750,000 வருஷம் தர்மோபதேசம் பண்றாரு. பண்ணிட்டு சமய விசகரத்துக்கு போயிட்டு 1 மாசம் பிரதிமா யோகதாரியா நின்று யோக சம்ஹாரம் பண்ணி அகாதி கர்மத்தையும் க்ஷயம் பண்ணி 1100 முனிகளோட கூட சைத்திர மாசம் சித்திர மாசம் அமாவாசை திதியில ரேவதி நட்சத்திரத்துல பிரபாத சமயம் விடியற் காலை நேரத்துல மோட்சம் அடைந்தார். அபவர்க்க சாம்ராஜ்யம்னா மோட்ச பதம் அடைந்தார். இப்போ இங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். பிராக்பாலக பிரதித்த பத்மரதக பிரதிவ்யாம் பஷாத் வினிச்சிதம் அதிஸ்தப தபசாத் அச்சுதேந்திரக தஸ்மாச்சதோ அபவத் நந்தே ஜித அந்தகாந்தோ ஜிதந்தகாந்தோ யசோ அவதாத் திருதம் அனந்த பவாந்தகாத்மக பிராக்பாலக பிரதித பத்மரதக பிரதிவ்யாம் பஷாத் வினிச்சிதமதி ஸ்தபசா அச்சுதேந்திரக தஸ்மாச்சுயதோ பவத நந்தே ஜிதந்தகாந்தோ யசோ வதாத் திருத்தமனந்த பவாந்தகாத்வக. அதாவது யக யாவன் பிராக் முதலில் பிருத்திவியாம் பாலக்கக, அதாவது இந்த பூமியோட பாலகன் யார்? ராஜா, அந்த பூபாலன். பிரதித்த பத்மரதக அபவத், பிரசித்தமான பத்மரதனாய் இருந்தாரோ. யாரு? முதலில் பூபாலனாகிய பிரசித்தமான பத்மரதனாய் இருந்தாரோ. பஷாத் பின், வினிச்சித மதிகி நிச்சய புத்தியுள்ளவனாகி தபசா தபசினால் அச்சுதேந்திரக அச்சுதேந்திரனானோ தஸ்மாத் அங்கிருந்து சுதக நழுவினவனாகி அந்த காந்தே
காலனுக்கு காலனாகிய அனந்தஜனன் ஆனாரோ சக அவன் அனந்த பவ அந்தகாத் பல பிறப்புகளின் யமன்களிடமிருந்து வக உங்களை த்ருதம் விரைவில் அவதாத் காப்பாற்றுவாராக. யார் முதலில் பூபாலனாகிய பிரசித்தமான பத்மரதனாயிருந்தாரோ பின் நிச்சய புத்தியுள்ளவனாகி தபசால அச்சுதேந்திரனானாரோ பிறகு அதிலிருந்து நழுவி காலனுக்கு காலனாகிய அனந்த ஜனனானாரோ அவர் பல பிறப்புகளின் யமனிடமிருந்து உங்களை விரைவில் காப்பாற்றுவாராக அப்படிங்கிறது இதனோட பொருள். அத்த அனந்த ஜனபதி கால பிரசித்த சுப்பிரப புருஷோத்தம மதுசூதன நாம சதுர்த்த ராம கேசவ பிரதிவாசு தேவ சரிதம் சொல்லுதும். இதுக்கப்புறம் அனந்த ஜனபதி காலத்துல நாலாவது வாசுதேவ பலபத்ர வாசுதேவ பிரதிவாசு தேவர்கள் தோன்றுறாங்க இல்லையா, அதாவது சுப்பிரப புருஷோத்தம மதுசூதன இவங்க வந்து கேசவ யாரு, ராமர் வந்து சுப்பிரபர், பலராமர் சுப்பிரபர், கேசவர் அதாவது வாசுதேவர் வந்து புருஷோத்தமர், பிரதி வாசுதேவன் வந்து மதுசூதன. இவங்களோட சரிதத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜம்பூத்வீப பூர்வ விதேக நந்தனபுரத்து ராஜா மகாபலன் அவன் ஒரு நாள் பிரஜாபால முனீந்திர சமீபத்தே தர்மஸ்ரவணானந்திரம் பரிகிரகித்த தீக்ஷா விதியினனாகி தப பிரபாவத்தால் சகசார கல்பத்து தேவனாயினன். ஜம்புத்வீபத்துல பூர்வ விதேகத்துல நந்தனபுரத்துல ராஜா வந்து மகாபலன். இவர் ஒரு நாள் பிரஜாபல முனீந்திரர் சமீபத்துல போயிட்டு தர்ம சிரவணம் பண்ணி தர்மத்தை கேட்டுட்டு உடனே அவருக்கு எல்லாம் விரக்தி வந்து தீக்ஷா ஏத்துக்கிட்டு தன்னோட தப பிரபாவத்தால சகசிரார கல்பத்துல போய் தேவனா பிறந்துடுறாரு. அத பரத விஷய பௌதன புராதிபதி வசுசேன மகாராஜன் அவனுக்கு பஞ்சசத தேவிமார் உள்ளனர். அதுக்கப்புறம் பரத கஷேத்திரத்துல பௌதன புராதிபதி பௌதனபுர அதிபர் வந்து வசுசேன மகாராஜா, அவருக்கு பஞ்சசத தேவிமார் உள்ளன. சதம்னா நூறு, பஞ்சசதம்னா ஐநூறு தேவியர்கள். பிரதானியாகிய மகாதேவி நந்தனை என்பாள் ராஜாவும் அவள் மேல் வசந்த புஷ்ப மஞ்சரியில் வண்டு போல அனுரக்த சித்தத்தனாயினன். இவரோட பிரதானமான தேவி வந்து நந்தனை, அவங்க மேல ராஜாவும் ரொம்ப வசந்த புஷ்ப மஞ்சரியில் வசந்த காலத்துல புஷ்பத்துல எப்படி வண்டு ரொம்ப அனுபவிச்சு அதுலயே கிடக்குதோ அது மாதிரி அவருக்கு ரொம்ப நந்தை தேவி மேல ரொம்ப அன்போட இருக்கிறாரு. அந்யத்ர மலைய விஷயத்து ராஜா சண்ட சாசனன் என்பான். இன்னொரு இடத்துல மலைய நாட்டு ராஜா வந்து சண்ட சாசனன் என்பார். அவன் வசுசேனனோடு பந்து பாவத்தால் வந்து பௌதனபுரத்து இருந்த காலத்து நந்தாதேவி தர்சனத்தால் வியாமோகித்த சேத்தனாகி யாதானும் ஒரு உபாயத்தால் அவளையும் உடன் கொண்டு சுவதேசம் பிரவேசித்தனன். இந்த அந்த இந்த சண்ட சாசனன் வந்து வசுசேனனோட பந்து பாவமா வந்து அந்த நாட்டில் வந்து தங்கியிருக்கிறாரு கொஞ்ச நாள் பௌதனபுரத்தில். அந்த நேரத்தில் அந்த நந்தை தேவியை பார்த்துட்டு அவர் மேல் அந்த அம்மா மேலே மோகமாகி ஏதோ ஒரு காரணம் எப்படியோ அவங்கள வசியம் பண்ணி அவங்களையும் கூட்டிக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு போயிட்டாரு. சுவதேசம் பிரவேசித்தன தன்னோட நாட்டுக்கு போயிட்டாரு. துர்பலனாகிய வசுசேனனும் நந்தா விரகித்த ராஜ்யபோக அனுபவ ராஜ்யபோகானுபவனத்து அநாதர புத்தியனாகி போகி ஸ்ரேயோகணதர சமீபத்தை தீட்சித்து சிம்ம நிஷ்கிரீடிதாதி தபஸ்சரணங்களை பண்ணி பராபிபூத்த மாகத்த பலத்தோடு கூடிய
பகுவிப வலாபத்து நிதான புத்தியனாகி சரீர பரித்தியாகம் செய்து சகசிரார கல்பத்து தேவனாயினன். இந்த மாதிரி தன் மனைவியை வந்து பந்துவா பந்து பாவத்தால வந்து உறவாடி கூட்டின்னு போயிட்டான் இல்லையா இந்த சண்டை சாசனம். அதுக்கப்புறம் இவருக்கு வசுசேனனுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. தன்னோட மனைவியை பிரிஞ்சதால ரொம்ப ஒரு மாதிரி நந்தா சோகமாயிடுறாரு அவங்கள அவங்க மேல. அந்த அனுபவத்தை அதை அனுபவிச்சுட்டு அவரு அனாதரவா நினைச்சு புத்தி அனாதர புத்தி ஆயிடுச்சு. தனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு விரக்தி பாவம் வந்து ஸ்ரேயோ கணதர்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கிறாரு. தீட்சை வாங்கி சிம்ம நிஷ்கிரீடித்தம் அப்படின்ற அது ஒரு வித தபஸ்சரணம். அந்த மாதிரி நிறைய தபஸ்சரணங்களை பண்ணி பிராபிபூத்த பராபிபூத்த மாகாத்த பலத்தோடு கூடிய பகுவிப வலாபத்து நிதான புத்தியனாகி அது மற்றவங்களோட மற்றவங்களால வெல்ல முடியாத பலத்தோடவும் பகுவிப லாபத்து அது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய செல்வம் உடையவனா இருக்கணும் அப்படின்னு நிதானம் பண்ணி சரீர பரித்தியாகம் செஞ்சு சகசிரார கல்பத்தில் தேவனாயிட்டார். ஏற்கனவே மகாபலன்ற ராஜாவும் போய் சகசிரார கல்பத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. இவரும் போய் சகசிரார கல்பத்தில் போய் தேவனா பிறந்துறார். இந்த சண்டை சாசனம் என்ன ஆனாருன்னு பார்க்கலாம். சண்டை சாசனனும் அநேக காலம் சம்சார துர்ப்ரம் பரிபிரமித்து செல்வான் அதர்மானுபந்தி புண்ணிய புண்ணிய லவம் ஆசிரியத்து காசி விஷய வாரணாசி புறத்து விசால மகாராஜனுக்கும் தேவி குணவதிக்கும் மதுசூதனன் என்னும் புத்திரனாகி பூசர பிரதிவாசு தேவனாயினன். இந்த சண்டை சாசனம் சம்சாரத்தில் பரிபிரமிச்சு நல்லா சுத்தின்னு உழண்டும் கடந்துட்டு அதர்மானு பந்தி தர்மம் இல்லாத காரியத்தை செஞ்சதால அந்த அந்த புண்ணியலவம் பந்தி புண்ணிய லபம் ஆசிரியத்து இந்த அதர்மானு பந்தி புண்ணிய லபம் ஆசிரியத்து அதை அடைஞ்சு காசி நகரத்தில் வாரணாசிபுரத்தில் விசால மகாராஜனுக்கும் தேவி குணவதிக்கும் மதுசூதனன்ற புத்திரனாகி பூச்சர பிரதிவாசு தேவனாகினான். பூமியில நடக்கிற பிரதிவாசு தேவன் வாசுதேவனுக்கு எதிரி பிரதிவாசு தேவன் அது பிரதிவாசு தேவனா பிறந்துட்டார். ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர துவாராவதி நகரத்து ராஜா சோமபிரபன் தேவிமார் ஜெயபதியும் சீதையும் என இருவர். ஜம்பூத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் துவாராவதி நகரத்தில் ராஜா சோமசேனன் அவங்களோட மனைவி ரெண்டு பேர் ஜெயவதி சீதை. சகசார கல்பஸ்தராகிய தேவர்கள் 18 கடற்காலம் அமர சுக்கம் அனுபவித்து மகாபலனாகிய தேவன் ஜெயவதிக்கு சுப்பிரபன் என்னும் புத்திரனாகி பலதேவனாயினன். வசுசேனன் ஆகிய தேவன் சீதைக்கு புருஷோத்தமன் என்னும் புத்திரனாகி வாசுதேவனாயினன். இந்த சகசார கல்பத்துல போய் பிறந்தாங்க இல்லையா அந்த தேவர்கள்லாம் 18 வருஷம் பதினெட்டு கடற்காலம் அமர சுகம் அனுபவிச்ச பிறகு ஜயாவதிக்கு அந்த மகாபலன்ற தேவன் வந்து ஜயாவதிக்கு சுப்பிரபன்ற பலபத்திரனாயிடுறார் பலதேவனா பிறக்கிறாரு. வாசுதேவன் வந்து சீதைக்கு சீதைன்ற ராணிக்கு புருஷோத்தமன் அப்படின்ற வாசுதேவனா பிறக்கிறார். இப்போ சுப்பிரபன்ற பலதேவன் புருஷோத்தமன்ற வாசுதேவன் மதுசூதனன்ற பிரதிவாசு தேவன் மூணு பேரும் வந்துட்டாங்க பூமிக்கு. ராமன் ஸ்வேதமூர்த்தியன் கேசவன் பிரதிவாசு தேவன் இருவரும் நீலவர்ணத்தவர். ராமன் பலராமர் அவர் யாரு சுப்பிரபர் அவர் வந்து ஸ்வேதமூர்த்தியன் ஸ்வேதம்னா வெள்ளை கலர்ல அவரோட தேக வர்ணம். கேசவனும் பிரதிவாசு தேவனும் நீலவர்ணத்துல இருக்கிறாங்க. இவர்களது சரீரோ சேதம் 50 வில்லு இவங்களுக்கு 50 வில்லு உயரம்.
மூவருக்கும் அதி அல்ப பேதம் உள்ளுறுத்த பரமாயுஷ்யம் 30,000 சம்வத்சரம். மூணு பேருக்கும் ரொம்ப அல்ப பேதமா கொஞ்சம் முன்னையும் பின்னையுமா 30,000 சம்வத்சரம் ஆயுஷம், அதாவது 3,000,000 வருஷங்கள் வந்து இவங்களுக்கு ஆயுஷம். அதுல ஒவ்வொரு மூணு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம், அதி அல்ப பேதம் இருக்குதான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். ஒருத்தருக்கு 2 வருஷம் கூட இருக்கலாம், ஒருத்தருக்கு 2 வருஷம் கம்மியா இருக்கலாம், அது மாதிரி ஆயில் உங்களுக்கு. மற்றொரு நாள் ராமகேசவர்களது விபூதியினை நாரதாதிகளால் அறிந்து யுத்தோன்முகனாகி வந்த மதுசூதனால் எரியப்பட்ட சக்கரத்தினால் அவன் தன்னையே லோகாந்திரம் அடைவித்த புருஷோத்தமனும் சுப்ரபனும் அநேக காலம் அர்த்தபரதாதிபத் சுகம் அர்த்த அர்த்த பரதாதிபத்திய சுகம் அனுபவித்தனர். இந்த ராமகேசவர்களோட வைபவத்தெல்லாம் நாரதர் மூலமா கேள்விப்பட்டு யுத்தோன்முகனாகி யுத்தம் பண்ணணும் இவங்களுக்குன்ற அந்த மாதிரி அவங்கள எப்படியோ தோக்கடிக்கணும்ட்டு அந்த மதுசூதனன்ற பிரதி வாசுதேவன் தன் கையில இருக்கிற சக்கரத்தை வாசுதேவனை நோக்கி புருஷோத்தமனை நோக்கி விடுறாரு. புருஷோத்தம் அது திருப்பி அவங்க போடவே அதுவே அவனை போய் லோகாந்திரம் அடைவிக்கிதுன்னு அவரை மரணம் அடைய வச்சிருது மதுசூதனன். அதுக்கப்புறம் இவர் சுப்ரபணம் புருஷோத்தனும் அர்த்த சக்கரவர்த்திகளாகி ரொம்ப காலம் அந்த சுகத்தை அனுபவிக்கிறாங்க. ஆயுஷ்யா அவசானத்து புருஷோத்தமன் மதுசூதனன் அடைந்த அவதிஸ்தானம் அடைந்த பின் சுப்ரபணும் சோமபிரப கேவலி சமீபத்தே ஜினதீட்சனை பிராபித்து தப பிரபாவத்தால் மோட்சபதம் அடைந்தர்லின். இந்த சக்கரத்தால வாசுதேவனையும் பலராமனையும் கொல்ல பார்த்துட்டு தானே போய் தானே இறந்து போனார் இல்லையா, அந்த மதுசூதனனும் நரகம் தான் போய் அடைஞ்சாரு. கொஞ்ச காலம் இந்த அர்த்த சக்கரவர்த்தி பதவியெல்லாம் அனுபவிச்ச பிறகு புருஷோத்தமனும் தன்னோட ஆயுள் முடிஞ்ச பிறகு மதுசூதனன் போய் அடைஞ்ச அதே நரகத்தை போய் அடைகிறாரு. சுப்ரபன்ற பலராமர் வந்து சோமபிரப கேவலி கிட்ட போயிட்டு ஜினதீட்சை வாங்கி தப பிரபாவத்தால் மோட்ச பதம் அடைந்தார். வாசுதேவனுக்கு குமார காலம் 700 சம்வத்சரம். வாசுதேவருக்கு குமார காலம் 700 வருஷம். மண்டலிக காலம் 1,300 சம்வத்சரம். ராஜாவா இருந்தார் இல்ல அர்த்த சக்கரவர்த்தியா இருந்தார், அது 1,300 வருஷம். விஜய காலம் 80 சம்வத்சரம், 80 வருஷம் விஜய காலம். சக்ரித்வ காலம் 1,997,920 சம்வத்சரம். முதல்ல 70 மண்டலிக்க காலம் வந்து 1,300 சம்வத்சரம்ன்றது ராஜாவா இருந்தார், அப்ப அர்த்த சக்கரவர்த்தி ஆகலை இல்லையா. பிரதிவாசுதேவனை கொன்ன பிறகுதான் சக்ரித்வ காலம், அது அப்பதான் அவரு அர்த்த சக்கரவர்த்தி ஆகிறாரு. அந்த காலம் வந்து 1,997,920 சம்வத்சரம், 2,997,920 வருஷங்கள் அவரோட அர்த்த சக்கரவர்த்தி பதவி காலம். இப்போ இங்க ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க, அதையும் பாத்துடலாம். சாமம் ராஜே சாரசௌபியம் சுப்ரப புருஷோத்தமௌ சமம் புக்த்வா பிரதமோ நிர்வாண மகா தப தபரோ அதோ வ்ருத்வை சித்ரையாத். சாமம் ராஜே சாரசௌபியம் சுப்ரப புருஷோத்தமௌ சமம் புக்த்வா பிரதமோ நிர்வாண மகா தப அபரோ அதோ விருத்தி வைச்சித்ரயாத். சுப்ரப புருஷோத்தமௌ சுப்ரபன் புருஷோத்தமன் என்னும் இருவரும் சாம்ராஜ்ய சார சௌக்கியம் சாம்ராஜ்யத்தின் சாரமான சௌக்கியத்தை சமம் புக்துவா கூடி அனுபவித்து பிருத்திவை சித்ரயாத் தம் செய்கை வேறுபாட்டால் பிரதமக நிர்வாணம் அகாத் முதல்வன் அதாவது சுப்ரபன் கைவல்யம் அடைந்தான். அபரக மற்றவன் அதாவது புருஷோத்தமன் அதக அபாத் கீழே நரகம் சென்றான். அதாவது சுப்ரபனும் புருஷோத்தமனும் ரெண்டு பேரும் சொர்க்கத்திலிருந்து தான் வராங்க,
சாம்ராஜ்யத்தோட சாரமான சௌக்கியத்தை ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அனுபவிக்கிறாங்க. ஆனா தன்னோட செய்கை வேறுபாட்டால சுப்ரபன் வந்து கைவல்ய பதவி மோட்சம் அடைஞ்சிட்டாரு, புருஷோத்தமன் நரகம் போயிட்டாரு அப்படின்றாங்க. அதான் தன்னோட செய்கையால தன்னோட எண்ணத்தால இவர் பிரதிவாசி தேவன் மேல இருந்த கோபம் ரவுத்ரத்தால இவர் அவரை கொன்னு நரகத்துக்கு போயிடுறாரு. இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது த்ரிசஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரகே அனந்த ஜனபதி சுப்ரப புருஷோத்தம மதுசூதன புராணம் இதம் பரிசமாப்தம். இந்த மாதிரி 63 சலாகா புருஷர்களோட மகாபுராண புராண கதைகள்ல சேர்க்க மகாபுராணத்தை சேர்க்கப்பட்ட இந்த கதைகள் சேர்க்கப்பட்ட மகாபுராணத்துல அனந்த ஜனபதியோட கூட சேர்ந்து சுப்ரப புருஷோத்தம் மதுசூதனர்களோட புராணமும் இந்த மாதிரி சொல்லப்பட்டது. சித்தன் நமக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.